ஸோ இந்த டேங்க் வந்து நமக்கு யார் செட் பண்ணி தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதன் இது ஸ்கிம்மர் இல்லையா? ஆ, இது ப்ரோட்டீன் ஸ்கிம்மர். ஓகே, இது வந்து ஒரு இதில் என்ன ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கோம் சொல்லுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்ம இப்போ நார்மலாக நம்ம பிளான்டட் ராக்ல வரும்போது இந்த சேரு ராக் ஏடியா ராக்லாம் இருக்கலாம், அதில் வந்து என்ன பண்ண. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட யூடியூப் சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து நான் சில சஜஷன்ஸ் கேட்டிருந்தேன். அதாவது நம்ம வீட்டில் வந்து கிளாஸ் டேங்க் ஃபிஷ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதுக்கு நிறைய ஒரு ஆப்ஷன் கொடுத்தது, ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்தது, லைக் சால்ட் வாட்டர் ஃபிஷ் வாட்டர் அண்ட் மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க், இந்த மாதிரி சொல்லியிருந்தேன். அதில் நிறைய பேர் வந்து சால்ட் வாட்டர் ஃபிஷ் டேங்க் வந்து சஜஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ நானுமே வந்து சால்ட் வாட்டர் ஃபிஷ் டேங்க் ரொம்பவுமே புதுசாக, சரி இதை பற்றி யார்கிட்ட கேட்கலாம் அப்படிங்கும்போது, என்னோட ஒரு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும், அவர்கிட்ட நான் சஜஷன் கேட்டேன். ஸோ அவரே வந்து வீட்டில் வந்து எல்லாமே செட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் சால்ட் வாட்டர் ஃபிஷ் டேங்க் வந்து எப்படி செட் பண்ணுறது அண்ட் நான் யாரை வந்து எனக்கு செட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றது ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த டேங்க்கில் தான் வந்து சால்ட் வாட்டர் மெரைன் டேங்க் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ டேங்க் பாருங்கள், ஃபுல் செட்டை கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேங்க் வந்து நமக்கு யார் செட் பண்ணி தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, YourFish.in அப்படின்றவங்க தான். ஸோ லோகோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அண்ட் YourFish.in அப்படின்றவங்க ஃபுல்லாக இந்த சால்ட் வாட்டர் டேங்க்கு அண்ட் இதுக்குண்டான அக்சசரிஸ் இதெல்லாமே சப்ளை பண்ணுற ஒருத்தங்க தான். ஸோ இன்றைக்கி அவங்க தான் நமக்கு செட் பண்ணுறாங்க. ஸோ இனிமே வந்து அவரை பற்றி சொல்லணும்னா, எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான், நீங்கள் நிறையா வந்து பார்த்துருக்கலாம். என்னோட யூடியூப் சேனல் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, ஒரு டேங்க் நான் அன்பாக்சிங் வீடியோலாம் போட்டிருப்பேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் எனக்கு நமக்கும் டேங்க் கொடுத்தாரு. ஸோ அவர் தான் இன்றைக்கி நமக்கு வந்து இந்த டேங்க் ஃபுல்லாக ஸ்கேப் பண்ண போகிறாரு அண்ட் இந்த சால்ட் வாட்டர்லாம் எப்படி பண்ண போகிறது ஃபுல் கைடன்ஸ் நமக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ இதில் என்ன ஸ்கிம்மர் அப்புறம் நிறையாலாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரோட்டீன் ஸ்கிம்மர் ஆமாங்க, இதெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றினா ஃபுல் செட்டப் அண்ட் ஸ்கேப்பிங் அண்ட் ராக் எப்படி வைக்கிறோன்ட்டு நம்ம ஒன் பை ஒன் பார்த்துக்கோம். ஸோ இதுக்கு இந்த வுட்டு எல்லாமே வச்சே நமக்கு வந்து செட் பண்ணுறோம் அண்ட் நல்லாவே இருக்குது. ஸோ டேங்க் சைஸ் பார்க்கணுன்னா ஒரு 1.15 feet இருக்குங்க, அண்ட் இன்க்ளூடிங் பார்ட்டிஷன் எல்லாமே சால்ட் வாட்டருக்கு எப்படி பார்ட்டிஷன் பண்ணுமோ அது எல்லாமே பண்ணியிருக்காங்க. அண்ட் உள்ளே வந்துட்டு நிறைய லைக் சம் சிஸ்டம்லாம் கொடுத்து அதில் வந்து ஃபில்ட்ரேஷன் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம், எப்படி பண்ணுறது என்ன ஏதுன்றதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நமக்கு வந்து சுதன் தான் செட் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ சுதன் இப்போ என்ன பண்ணுறப்பாங்க ஆக்சுவலாக? இப்போ வந்து நம்ம வந்து சாண்டு பெட்டு போடுறோம் ஃபஸ்ட்டு. ஓகே, எங்களை சாண்ட் பெட்டு போட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து ராக் வச்சு செட் பண்ணுறோம். ஓகே, என்ன பர்பஸ் அது சாண்ட் பெட்டு போடுறது? இந்த ராக் வந்து கிளாஸில் வந்து ஹோல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஓகே, இதுங்க ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா எக் ட்ரை போடுவாங்க, எக் ட்ரைன்னு ஒரு ஒன்று அவைலபிள் மார்க்கெட்டில் இருக்குது, ஆனால் அது நம்ம வந்து சால்ட் வாட்டருந்து சூட் ஆகாது. ஓகே, ஏன்னா அந்த கோபி வெரைட்டி எல்லாம் பார்த்திங்கன்னா சாண்டுக்குள்ளே தான் போய் உட்காரும். அப்போ அந்த எக் ட்ரைலாம் இருக்கும்போது அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதை பிளான்டுக்கு யூஸ் பண்ணால் அது நல்லாயிருக்கும். ஓகே, அதனால் நம்ம பியூர் சாண்டு மட்டும் வைப்போம். ஸோ இது என்ன சாண்டு சார்? இது வந்து பார்த்திங்கன்னா மெரைன் சாண்டு, அரங்கன் சாண்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சாண்டு. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து டேங்க் சேஃப் தானே? ஆ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ண சாண்டு தான். ஓகே ஓகே. ஸோ தென் இப்போ ஆக்சுவலாக நம்ம டேங்க்கில் வந்து சாண்டு போட்டுவிட்டோம். ஆமாம், இப்போ இந்த ராக் வச்சு ஸ்கேப் பண்ணுவோம். இப்போ ஹார்ட் ஸ்கேப் பண்ண போகிறோம் இப்போ நம்ம இதை வச்சுட்டு. ஓகே, ஆல்மோஸ்ட் லைக் பிளான்டட் டேங்க் அண்ட் நார்மல் ஃப்ரெஷ் வாட்டர் டேங்க் மாதிரி ஸ்கேப் பண்ணிட்டு தான் எடுத்து வச்சுற மாதிரி. ஆமாம், அதெல்லாம் ஸ்கேப்பிங் மெத்தட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதோட வாட்டரோட பேராமீட்டர்லேருந்து எல்லாமே மாறும் டோட்டலாகவே. இதோட ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் வேறு மாதிரி இருக்கும், ஃப்ரெஷ் வாட்டரோட ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. ஆமாம், இப்போ ஆக்சுவலி இது என்ன ராக்கு? இது வந்து பார்த்தீங்கன்னா அரகனேட் ராக்னு சொல்லுவாங்க. ஓகே, இது மாதிரி நிறைய இன்னோட ராக்ஸ் நிறைய இருக்குது, நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து கேவ் வைக்கிற மாதிரி அண்ட் ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி போயிட்டு ஃபிஷ் எல்லாம் போயிட்டு வர மாதிரி கூட செட் பண்ணிக்கலாம்ல? ஆமாம், ஆனால் பண்ணிக்கலாம், ஆனால் அதில் எப்படின்னா நம்ம இப்போ நார்மலாக நம்ம பிளான்டட் ராக்ல வரும்போது இந்த சேரு ராக் ஏடியா ராக்லாம் இருக்கலாம், அதில் வந்து என்ன பண்ணால் நம்மளோட பிஹெச் வேல்யூ வந்து பஃபர் பண்ணி விட்ருவோம். ஓகே, டவுன் பண்ணலாம். இந்த ராக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பஃபர் பண்ணாது. ஓகே, இது வந்து நேச்சுரலாக அதுக்கு என்ன இது கொடுக்குமோ அந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா அந்த ராக்லாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ராக் இப்படி ஒன்றோட ஒன்று இருக்கும்போது கீழே விழுந்துடாதா? இல்லை, அதை நம்ம எல்லாமே க்ளூ போட்டு நம்ம எல்லாமே ஒட்டிடலாம். இப்போ ஓகே, நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் க்ளூ கிடையாது, நம்ம இந்த மாதிரி ஜாப்பனீஸ் க்ளூ யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஒரு சில பண்ணி மேலே போட்டு. ஆமாம், அப்படிலாம் க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். ஓகே, ஃபைனலாக ஸ்கேப் பண்ணியாச்சு என்ன சார்? ஆமாம், ஏதோ ஸ்கேப்பிங் முடிஞ்சுன்னா ஃபுல்லாக சாண்டை போட்டு ஒரு ஒரு இன்ச்சு இல்லை 1.5 inches அந்த மட்டத்தை சாண்டு போட்டு அடுத்து நம்ம வந்து சால்ட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ கேவ் செட்டப்லேயே வந்துருச்சு, நிறைய ஐடியாஸ் போட்டோட இல்லை, ஃப்ரண்ட்டில் ஒரு கேவ் மாதிரி இருக்குது, கீழே ஒரு இது. ஓகே, இதில் என்ன ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கோம் சொல்லுவோம்? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக் சம்பு சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். சொல்லுவோம் ஃபில்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஃபில்ட்ரேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் டாப் ஃபில்டர் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் கேனிஸ்டர் ஃபில்டர் ஃபில்ட்ரேஷன், அதுக்கப்புறம் சம்பு.
சம்பளம் நம்ம பண்ணியிருக்கிறது வந்துட்டு இது வந்துட்டு பேக் சம்பு பேசிக் மாடல். ஓகே, இதுலேயே மாடரேட் இருக்குது, அட்வான்ஸ் இருக்குது, அது எல்லாமே பாட்டம் சம்பளம் வந்துடும் உங்களுக்கு. இது வந்து ஓவர் ஃப்ளோ கான்செப்ட். ஓகேங்களா, ஓவர் ஃப்ளோ ஆகி தண்ணி இங்கே இறங்கி திரும்ப இதில் வந்து ஸ்கிம்மருக்கு வந்து ஸ்கிம்மர்லேருந்து ரிட்டர்ன் பண்ணால் திரும்ப வெளியே வரும். ஓகே, இதில் நம்ம மீடியா பார்த்தீங்கன்னா மூணு மீடியா யூஸ் பண்ணுறோம், மெக்கானிக்கல் மீடியா, கெமிக்கல் மீடியா, பயாலஜிக்கல் மீடியா, மூணு ஃபில்டர் மீடியாவும் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, கெமிக்கல் மீடியாவுக்கு நம்ம வந்து இப்போ ஆக்டிவேட்டட் கார்பன் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, அப்புறம் பயாலஜிக்கல் மீடியாவுக்கு வந்து நம்ம ஸ்பாஞ்சஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம், மெக்கானிக்கல் மீடியாவுக்கு நம்ம செராமிக் ரிங் அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஒரு ஃபில்ட்ரேஷன் வரும்போது இந்த மூணு விதமான மீடியா கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, சுதன் இது ஸ்கிம்மர் இல்லையா? ஆ, இது ப்ரோட்டீன் ஸ்கிம்மர். ஓகே, இது வந்து ஒரு பேசிக் லெவலில் இருக்கிறதுக்கான ஸ்கிம்மர், ஒரு 100 லிட்டர் கெப்பாசிட்டிக்கு இந்த மாதிரி ஸ்கிம்மர் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே பிராண்டட் நிறைய இருக்குது உங்களுக்கு, மேக்ஸ்பெட்டு, பபுள் மேங்கோஸு, அதுக்கப்புறம் வேர் யூஃப், இந்த மாதிரி பிராண்டட் ஸ்கிம்மர்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபியூச்சரில். பர்பஸ் ஸ்கிம்மர் இருக்கிறதா? இது வந்து இதில் இருக்கிற ப்ரோட்டீன் வேஸ்டேஜ் எல்லாமே இது வந்து இந்த கலெக்ஷன் கப்பில் எல்லாமே கலெக்ட் பண்ணி எடுத்து கொடுப்போம் உங்களுக்கு. ஓ, சரி சரி. இப்போ வந்து ஆக்சுவலாக தண்ணி வந்து நம்ம செட் பண்ணுறோம் இல்லையா? ஆமாம், இப்போ ஆர்வ வாட்டரில் சால்ட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ உள்ளே வந்து வேவ் மேக்கர் போட்டு. ஆமாம், ஒரு 30 லிட்டருக்கு ஒரு கிலோ சால்ட்டு, 30 லிட்டருக்கு ஒரு கிலோ சால்ட். ஆமாம் ஆமாம். ஓகே, இப்போ ஆக்சுவலாக தண்ணி ஊற்றிட்டோம்ல? ஆமாம், தண்ணி ஊற்றியாச்சு, இப்போ சால்ட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஓகே, இப்போ நம்ம இதில் வந்து இப்போ சால்னிட்டி செக் பண்ணி பார்க்க போகிறோம். சால்னிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா சால்ட் போட போகிறோம், சால்னிட்டி அதிகமாக இருந்தால் கொஞ்சம் வாட்டர் எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா ஆர்ஓ வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கையில் வச்சிருக்கிற டிவைஸ் இது ரெஃபெக்டோமீட்டர். இது வந்து சால்னிட்டி லெவல் வந்து ஒரு அக்யூரேட்டான ஒரு லெவலுக்கு காமிக்கும், ரொம்ப அக்யூரேட்டு சொல்ல முடியாது, ஹைட்ரோமீட்டரை கம்பேர் பண்ணுறத விட கொஞ்சம் அக்யூரேட்டாக காமிக்காது. ஓகே, ஸோ இப்போ சால்ட் லெவல் எந்த லெவலுக்கு இருக்கணும்? இப்போ நம்ம 1.024 பிளான் பண்ணியிருக்கிறோம். ஓகே, நம்மளுக்கு 0.24 வரும். நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ கம்மியாக வந்தால் சால்ட் ஆட் பண்ண, சால்ட் ஆட் பண்ணும். ஜாஸ்தி இருந்ததுன்னா ஆர்ஓ வாட்டர் ஆட் பண்ணுவோம். ஓகே, ஆர்ஓ வாட்டர் ஆட் பண்ணால் ரொம்ப. ஓ, ஸோ இதில் வச்சுட்டு நம்ம பார்க்கவா? ஆமாம், இப்போ எவ்வளோ இருக்குன்னா 1.015 தான் இருக்குது. நம்ம இப்போ இன்னும் 1.5. ஆமாம், நம்ம இன்னும் ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இனி மறுபடியும் அதே ப்ராசஸ் தான் ஆட் பண்ணி? ஆமாம், திரும்பவும் அதே தான். ஓகே, கொஞ்சம் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம திரும்ப ஆட் பண்ணும்போது ரிட்டர்ன் பம்ப் ஆஃப் பண்ணிவிட்டு வேவ் மேக்கர் மட்டும் ரன் பண்ணி விடலாம். ஓகே, ஓகேங்களா? ஆஃப் பண்ணிட்டுனா மறுபடியும்? ஆமாம், வெறும் இதை மட்டும் மிக்ஸ் ஆகிருக்குல்ல, நம்ம வேவ் மேக்கர் மட்டும் ரன் பண்ண விடலாம். அப்போ இப்போ சால்ட் மிக்சிங் பண்ணாதான் நம்ம இந்த இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஊற்றுறோம். ஓகே, ஸோ வந்து பின்னாடி சம்ப் ஆஃப் பண்ணிவிட்டு வேவ் மேக்கர் மட்டும் ஆன் பண்ணிவிட்டு? ஆமாம், கரெக்டாக. ஆமாம், ஓகே, ஜென்டில் ஆட் பண்ணுவோம், ஸ்கேப்பிங் அழிஞ்சிருவோம். அப்படிலாம் நல்லா நல்லாவே ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், இது கொஞ்சம் கொஞ்சம் டஸ்டெல்லாம் இருக்குது, அதெல்லாமே ரிட்டர்ன் பம்பில் வந்துடும். சால்ட்டு மிக்ஸ் ஆகிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆமாம், நார்மல் வாட்டரில் ஒரு ஆயில் ஃபிலிமில் போவோம். ஓ, ஸோ இந்த மாதிரி இது பண்ணிட்டு எவ்வளோ நாள் ரன் பண்ண விடணும்? ஒரு 15 டேஸ், 15 நாள். ஆமாம், 15 நாள் நீங்கள் பெனிஃபிஷியல் பேக்டீரியா ஆட் பண்ணிட்டு ரன் பண்ண விட்டீங்கன்னா 15 நாள். அதுக்கப்புறம் திரும்ப நம்ம பேராமீட்டர்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு திரும்ப டெஸ்டிங் போட்டு மீன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன மீன் வேணுமோ அதை நம்ம விட்டுக்கலாம். ஓகே, சுதன் இப்போ ஆக்சுவலாக வந்து செட் பண்ணியாச்சு, இப்போ சால்ட் எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்போ சால்னிட்டி ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்கிம்மருக்கு நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம். ஓகே, செட் ஆகிடு, செட் ஆகணும், ஆகலைன்னா திரும்ப சால்ட் நம்ம திரும்ப மிக்ஸ் பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 1.025 நமக்கு இருக்குது. 1.025 நமக்கானது வந்துட்டு ரீச் ஆகிருக்குது. நம்ம 1.026 பிளான் பண்ணோம், 2.5 வந்திருக்குது, இது போதும். அதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ் விடும்போது ஃபர்தராக என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது இந்த ஸ்கிம்மர் பவுல்ஸ் இது வந்து ப்ரோட்டீன் ஸ்கிம்மர், இது இன்னும் வேலை செய்ய ஆரம்பிக்கலை, இது இன்னும் டைம் ஆன போல தான் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம ஜஸ்ட்டு பபுள்ஸ் மட்டும் தான் அது கிரியேட் பண்ணி விடுது. ஓகே, ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆக்சுவலாக வந்து நம்மளோட சால்ட் வாட்டர் மெரைன் டேங்க் வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ இதுலேயுமே சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது தான், பிகாஸ் என்ன லைட் கொஞ்சம் மாத்திரம் அண்ட் ஸ்கிம்மர் ஃபியூச்சரில் வந்து அப்கிரேட் பண்ணுற மாதிரி, சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சால்ட் வாட்டர் அப்படின்றது வந்து எனக்குமே வந்து இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு டைம். ஸோ சின்னதாக செட் பண்ணுறதுக்கே வந்துட்டு போதும் போதும் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ ஈவினிங்கே ஆகிடுச்சு. நிறைய செட்டிங்ஸ் அண்ட் சேஞ்சஸ் அண்ட் சால்ட் வாட்டரை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இதுக்கே நிறைய டைம் ஆகிடுச்சு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் அண்ட் இதை பார்த்தா காஸ்டிங் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சுதனுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். சுதனோட டீட்டெயில்ஸ் அண்ட் YourFish.in விசிட் பண்ணிங்கனாலே அதிலே ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வரும். ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எதுவுமே நான் ஷேர் பண்ணல. ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, பேஸ்ட் ஆன் மார்க்கெட் வந்து இது வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நான் எதுவுமே ஷேர் பண்ணல. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எதுவுமே இருந்தாலும் நீங்கள் வந்து சுதன் காண்டாக்ட் பண்ணலாம் தாராளமாக. ஸோ நீங்கள் சுதன் நம்பலாம்னு சொல்லலாம், பிகாஸ் என்ன ட்ரஸ்ட் வர்த்தி எனக்கு நல்லா தெரியும்.
ஸோ இந்த மாதிரி செட்டிங்ஸ் இல்லாமல் நீங்கள் அப் டு எத்தனை ஃபீட் வரைக்கும் வேணும்னாலும் கூட நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஃபிஷ் டேங்க் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபிஷ் டேங்க்கில் என்ன ஃபிஷ் விடலான்றத கூட நீங்கள் சஜெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதோடது வந்து மெரைன் டேங்க்கில் வந்து 1.026 ஸோ 2.5 அந்த ரேஞ்ச் வரைக்கும் 0.25 வரைக்கும் இருக்குது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி ஃபிஷஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் கூட நீங்கள் சஜெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்னொரு 15 to 20 days அப்புறம் நம்ம இதை அப்கிரேட் பண்ணலாம். அண்ட் ஃபிஷ்ஷோட அப்டேட்டும் நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனல் நிறைய எக்ஸாட்டிக் பெட்ரோவிஸ் அண்ட் ஃபார்ம் விசிட்ஸ் இருக்கும் போய் பாருங்கள். ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் பை பை, தேங்க்யூ.